தம்பி, இவ்வளவு நாளா என் பொண்ண ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் இத வச்சுக்க. பணத்தை காட்டி எங்க நட்பே கொச்சப்படுத்துறீங்க பாத்தீங்களா? இதே பணம் தான் எங்க நாலு பேர் வாழ்க்கையும் நாசமாக்கிடுச்சு. வேணா சார், பிளீஸ். வாம போலாம். நான் கிளம்புறேன் வல்லல். நான் தான் டாடிக்கு போன் பண்ணி வர சொன்னேன். இனிமே நான் உனக்கு சுமையா இருக்க விரும்பல. நீ வீட்டுக்கு போய் அம்மா அப்பா தங்கச்சியோட சந்தோஷமா இரு. எப்படிமா வருவான், எப்படி வருவான்? வெண்ணிலா செத்ததுக்கு அப்புறம் தானு செத்து மடிகிறேன்னு சொல்லி எங்கேயும் புறப்பட்டான். வேண்டாம் ஐயா, வேண்டாம். நீயும் போயிட்டேன்னா ஸ்வேதாவை பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்கான்னு நான் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தன் முடிவை மாத்திக்கிட்டு உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் மெடிசன் மட்டுமே எல்லாத்தையும் சரி பண்ணிருந்த நம்பிக்கை எனக்கு இல்லைம்மா. ஸ்வேதா உறவோட ஒரு இழப்ப இன்னொரு உறவால தான் சரி பண்ண முடியும். உனக்கு அன்பு காட்டி அரவணைச்சு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டப்ப அந்த இடத்துல வள்ளல் இருந்திருக்கான். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தான் ஒரு நோயாளியா இருந்து இன்னொரு நோயாளியை காப்பாத்துறதுக்காக அவன் போராடி இருக்கான். ஸ்வேதாவோட மாத்திரை மருந்தெல்லாம் இருக்கு சார், வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ். இந்த மாத்திரை நம்ம டாக்டர் தமிழ்நாடு கொடுத்தது சார். ஒருவேளை இந்த மாத்திரை சென்னையில் கிடைக்காம போயிட்டா? அதனால தான் சார் ஒரு மாதத்து தேவையான மாத்திரையை இப்போவே வாங்கிட்டு வந்துட்டேன். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க சார். தப்பாக நினைக்காதீங்க சார், ஒரு வேளை மாத்திரை போடலாம் கூட ஸ்வேதா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார். ஸ்வேதாவோட மாத்திரை சீட்டை கொடுக்க மறந்துட்டேன் சார். காலைல சாப்பாட்டுக்கு முன்னாடி இதில் ஒரு மாத்திரை சார், காலைல சாப்பாட்டுக்கு அப்புறம் இதில் ஒரு மாத்திரை, இதில் அரை மாத்திரை, இதில் ஒரு மாத்திரை சார். அப்புறம் மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு இதில் ஒரு மாத்திரை சார். ராத்திரி சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த மாத்திரை மட்டும் வந்துடாங்க சார். இந்த எல்லா மாத்திரையும் நீங்களே கூட இருந்து பத்திரமா ஸ்வேதா கொடுங்க சார், ப்ளீஸ் சார். நானும் இது வரைக்கும் எதுக்காகவும் யாருக்கிட்டையும் கையிருந்த இல்லை ஸ்வேதா. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, எனக்கு எல்லாமே எங்க ஆயா தான். அவங்கள நினைச்சு ப்ரே பண்ணேன். உனக்காக, எனக்காக, நம்ம வெண்ணிலா பாரதிக்காக இந்த விபதி எடுத்துக்கோங்க ஸ்வேதா, எடுத்துக்கோங்க.
பாத்துக்கோங்க ஸ்வேதா. வர சார். ஸ்வேதாவை அனாதையாக விட்டுட்டு வர மனசு கேட்கல. நமக்கு ஒரு கடமை இருக்கு. அவங்க அப்பா கூட அவங்கள சேர்த்துட்டு நானும் உன்கிட்ட வந்துடுறேன். ஸ்வேதா, ட்ரெயின் கிளம்ப போதுமா? சாரி டாடி, என்னமோ தெரியல, மனசு வள்ளல சுத்தியே இருக்கு. எனக்கு ஆறுதலா இருந்த வள்ளல அனாதையா விட்டு போறேன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாடி. நீங்கதான் சொன்னீங்கல்ல டாடி என் சந்தோஷத்தை குறுக்கிட மாட்டேன்னு. வள்ளல் கூட இருக்கிறதா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன் டாடி. எங்க நாலு பேரோட காதல் எவ்வளவு உண்மையானதோ அதே மாதிரிதான் எங்க நட்பும் டாடி. கொஞ்ச நாளைக்கு வள்ளலுக்கு ஆறுதலா இருந்துட்டு வரேன் டாடி, ப்ளீஸ். இல்ல ஸ்வேதா, என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க அப்பா கூடவே நீங்க கிளம்புங்க. உன்ன மாதிரி நான் பொய்யா பேச விரும்பல வள்ளல்.